ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் மீஷாலஜி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காளான் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு பாக்ஸ் காளான் வாங்கி வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். 5 ஸ்பூன் எண்ணெய், 1/2 பொட்டரலாம், கல்பாசி 1, அன்னாசி பூ 1, ஏலக்காய் 1, கிராம்பு 2, பிரியாணி இலை 2, கொஞ்சோண்டு சோம்பு, நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 6 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொட்டிலெல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. 5 தக்காளி, பொட்டிலெல்லாம் கிண்டிக்கிட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லலாம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. இப்போ 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், இது எங்கள் வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூடு 2 ஸ்பூன், சக்தி பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன். இப்போ நல்லா கிரேவியாட்ட வந்துருச்சு. இப்போ காளான் ஆட் பண்ணிடலாம். 2 பாக்ஸ் காளானே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காளானுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதுலேயே ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதுவே வெந்துடும். லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சுக்கோங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீ விஷாலாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.